டெமோஷன்ஷன்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர் 01 வந்து குறியுது, நான் எக்ஸிட் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ மாதிரி இது வந்து கஸ்டமர் 2, இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறேன், அதே பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 3 டேபிள், இது இதுவும் நான் ரன் பண்ணுறேன். இந்த கொரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போது கஸ்டமர் 1, கஸ்டமர் 2 அதுக்கு டேட்டா வந்துட்டு எனக்கு கஸ்டமர் 3 வந்து ஸ்டோர் ஆகணும். அதான் வந்து இன்றைக்கி பண்ணுறக்கான ப்ராஜெக்ட். அது எப்படி பண்ணுன்னா, லோட் மெர்ஜ் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா யூஸிங் மெர்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மெர்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு எப்படி வந்து டெக்ஸ்ட் ஃபைலை வந்துட்டு மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதான் இன்றைக்கி கான்செப்ட். இப்போ நான் எஸ்எஸ்எஸ் பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எஸ்எஸ்எஸ் பேக்கேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கேஜில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துடலாம். இப்போ ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது டேட்டா ஃப்ளோ டாஸ்க் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க்கு வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இதில் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒலேடிபி சோர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒலேடிபி சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஒலேடிபி சோர்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துலாம். என்ன நேம் கொடுத்துலாம்னா டிபிஎல் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் 01. ஸோ இது வந்து கஸ்டமர் 01 அடிச்சுலாம் நேம் வந்து அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒலேடிபி சோர்ஸ் 1க்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி டிபிஎல் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் 02 அப்படி நான் நேம் வந்து அசைன் பண்ணுறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு காமன் போயிடலாம். காமன் போயிட்டு ஷார்ட், அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஷார்ட்டுக்கு நேம் கொடுத்துடலாம். இது எதுக்கு போகுது அப்படின்னா டிபிஎல் அண்டர்ஸ்கோர் 01 ஷார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதேமாதிரி இந்த ஷார்ட் நேம் கொடுக்கணும், ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துடலாம். என்னென்னா டிபிஎல், இட் இஸ் டிபிஎல் சென்ஸ் டேபிள் 0_02 ஷார்ட். ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து கஸ்டமர் டேபிள் 01, கஸ்டமர் டேபிள் 02. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெர்ஜ் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து மல்டிகேஸ்ட், மல்டிகேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்க தான் இப்போ எடுக்கிறோம். கரெக்டாக அதில் வந்து போதான் செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜஸ்ட் மல்டிகேஸ்ட் எடுக்கிறோம். இப்போது டேபிள் அண்டர்ஸ்கோர் 01 அதுவும் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் டேமோ நியூ கொடுத்துடலாம். இந்த இடத்துல சர்வர் நேம், சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா சிசிலா 56 அண்ட் எஸ்கில் 2014 வந்து என்னுடைய சர்வர் நேம் அண்ட் எஸ்கில் 2014 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம் இருக்கா. இந்த எஸ்கில் சோ 2014 இது ட்ரெயினர் டேட்டாபேஸ் எஸ்கில் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 என்னுடைய டேபிள் நேம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கனெக்ஷன், டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிச்சு ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அது ஓகே கொடுத்துடலாம். இந்த இடத்துல டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் காலம், காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் காலம் அண்ட் அவுட்புட் காலம் சேம் மார்க்க செக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டிபிஎல் அண்ட் கஸ்டமர் 02 டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம், டேபிள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன டேபிள்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 02. ஸோ காலம்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎல் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 ஷார்ட் ஃபைனல்லே ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிபிஎல் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நேம் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை எல்லா டேட்டாவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துலாம். அதே மாதிரி டிபிஎல் 2 இதை நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது டிபிஎல் 01 அண்ட் டிபிஎல் 02 ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதில் ஜாயின் பண்ணினா மெர்ஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மெர்ஜ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்கும் மெர்ஜ் இன்புட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது கேட்காது, ஏன்னா 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் டு மல்டிகேஸ்ட், அது ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். மெர்ஜ் டு மல்டிகேஸ்ட் நடுவில் அந்த பட்டன் இல்லையா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணும்போது டேட்டா வியூ இருக்கும், அதில் எனேபிள் டேட்டா வியூ மட்டும் கொடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே காலம்ஸ் மட்டும் இருக்கும், ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வியூவரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎல் 1 பார்த்தீங்கன்னா 10 ரோஸ், அதேமாதிரி டிபிஎல் 2 பார்த்தீங்கன்னா 10 ரோஸ் போகுது. ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகி டோட்டலாக 20 ரெக்கார்ட்ஸ் வருது. இந்த 10 ரெக்கார்ட்ஸ் வந்து மல்டிகேஸ் மூலமாக நமக்கு வந்து டேட்டா வந்து வியூ பண்ணி காமிக்குது இல்லையா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம காமிக்குது.
20 records வந்து நாம என்ன பண்ணனும்னா customer underscore 03 table வந்து நம்ம சேவ் பண்ண போறோம் அவ்வளவுதான் இங்க அதுக்கு மல்டி இப்போ இந்த மல்டி காஸ்ட்ல அத வந்து டெல் பண்ணி விட்டுருங்க சோ இந்த இடத்துல வந்து destination destinationa oldb destination அத ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ merge to oldb destination ரெண்டுமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க சோ oldb destination டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் இருக்குல்ல டேபிள் இந்த இடத்துல கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 0 தான் செலக்ட் பண்ணிக்கோங்க மேப்பிங் கொடுத்து மேப்பிங் இன்புட் கலாம் அவுட்புட் கலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதான் சிம்பிள் இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு சேவ் பண்ணிக்கோங்க சேவ் இம்பார்ட்டன்ட் இப்போ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 03 டேபிள் ஒரு நான் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை இப்போது ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20 ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே வந்து 10 ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு 20 ரோஸ் வந்து ஒலிடிபி டெஸ்டினேஷனில் அதாவது கஸ்டமர் 03 டேபிள் வந்து இன்செர்ட் ஆகும் ஓகே ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு இப்போ நான் வந்துட்டு 03 கஸ்டமர் 03 ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ இன்சர்ட் ஆயிருக்கும் ஆச்சா ஸோ இது வந்து கஸ்டமர் 01 டேபிள் 10 ரெக்கார்ட்ஸ் அதேமாரி கஸ்டமர் 02 இருக்கிற 10 ரெக்கார்ட்ஸ் ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகிட்டு நமக்கு வந்து கஸ்டமர் 03 வந்து 20 ரெக்கார்ட்ஸாக வந்து நம்ம ஆட் ஆயிருக்கும் ஸோ இவ்வளோதான் சிம்பிள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்